வந்து நம்ம நகரத்தார்களில் ராமசுப்பையா காரைக்குடி வந்து மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியாளர். அவருடைய செல்வங்கள் தான் எஸ்பி முத்துராமன், சுபவீரபாண்டியன் எல்லாம் அவர்களோடு பிறந்த சகோதரி. அவர்களை இந்த சங்கமும் எழுத்தாளர் அமைப்பும் பாராட்டுவது மிக பொருத்தமானது. நம் அனைவர் சார்பாக அவருக்கு நம்முடைய வணக்கங்கள். நல்லா கைத்தட்டலாமே. அவங்களுடைய வயதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆச்சி. ஆச்சி ரொம்ப நேரம் முன்னாடியே வந்துட்டாங்க, வெகு நேரமாக காத்திருந்தார். நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு அவர் காத்திருந்தார். இந்த வயதிலும் தளராத மனம் கொண்டவர். நன்றி ஆச்சி. என்னையும் பெண் சாதனையாளர்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்து பாராட்டி வாழ்த்தியதற்கு பெருமகிழ்வு அடைகிறேன். பிரேமா அவர்களுக்கு நன்றி. அழைப்பில் மகிழ்ந்தேன், அரவணைப்பில் நெகிழ்ந்தேன், உழைப்பில் வந்திடும் உயர்வென புரிந்தேன். வயதென்பது வாழ்வின் தடை என பயந்து வாழ்ந்திட வேண்டாம். முயற்சியும் ஊக்கமும் முழுமையாக இருந்தால் முழுமையை நம்மால் வென்றிட முடியும். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தால் என்ன, எப்படி வாழ்ந்தோம் என்பதே வாழ்க்கை. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை, துன்பத்துள் இன்பம் காண்பதே வாழ்க்கை. ஒற்றுமையோடும் மனமகிழ்வோடும் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வோம். நாடும் வீடும் நலந்தன வாழ்வோம். எனக்கு ஒன்றும் வயது அதிகமில்லை, 88 முடிந்து 89 ஆரம்பம். உங்கள் எல்லோருக்கும் நல்ல நான் தைரியமாக இருக்கிறேன். சிறியதாக நான் வந்து அதுக்காக உடல்நலம் இல்லாமல் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பப்போ முடியாமல் வந்தாலும் என் அன்பு அண்ணன் மகள் டாக்டர் பாலா எனக்கு எப்பவும் என்னோடு எனக்கு வேண்டிய உதவிகளை செய்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாள். அதெல்லாம் எல்லாமே எனக்கு வந்து உங்களை விட நான் சிறியவளாக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு நாள் படுத்ததில்லை. முடியாமல் வராமல் நான் கத்திலே இல்லை. இருந்தாலும் என்னுடைய உடலை அப்பப்போ சாலாவிடம் கேட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவேன். ஆடுகின்ற பம்பரம் ஆடாமல் நிற்கலாம், ஆடுகின்ற பம்பரம் ஆடுவதும் உன் செய்யே, அந்திகின்ற நெஞ்சமும் பார்ப்பதும் உன் செய்யே, பாடுகின்ற பாவலன் பல்லாயிரம் பாடல் பாடுவதும் உன் செய்யே, பல்லாயிரம் பாடல் பாடுவதும் உன் செய்யே.